ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஏபிஜே செட்வின் ஸோ டுடே டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா முகாயப்பேரஸு பார்ட் ஃபைவ் பார்க்குறோம் ஸோ முகாயப்பேரிசுன்னு அவருடைய சமுதாயம் அவருடைய முகலாயர் ஆட்சி காலத்தில் அவர் சமுதாயம் எப்படி இருந்துச்சு கட்டடக்கலை அவருடைய ஓவியம் இலக்கியம் மற்றும் அனைத்து சமூக மதம் ஸோ எப்படி பின்பற்றுனாங்க அதை பற்றா நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மீனாக நம்மளுடைய லெவன்த்து அண்ட் செகண்ட் வாலியம்லேருந்து பார்க்க போகிறோம் முகலாய சமுதாயம் பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை பனிரெண்டாம் நூற்றாண்டில் பதினஞ்சு கோடியாகவும் பதினெட்டாம் நூற்றாண்டு இருபது கோடியாகவும் இருந்ததற்கான மதிப்பீடு செய்யப்படுகிறது ஆட்சி காலத்தை சமூகத்தின் மிக முக்கிய தொழில் வேளாண்மை பண்ணி பின்பற்றிருக்காங்க சமூக அமைப்பில் கிராம சமூகமே முதன்மை நிறுவனமாகும் அவங்க வந்து கிராமத்தை தான் முதன்மை நிறுவனமாக வச்சிருக்காங்க மெயினா பாத்தீங்கன்னா முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் அதாவது கிராமத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா பஞ்ச் அல்லது பஞ்சாயத்து என்று அமைப்பினை உருவாக்கினர் அதனால கிராம வரிகளை வசூலிப்பது மற்றும் கணக்குகளை சரிபார்ப்பது போன்ற அமைப்புகளை வந்து அந்த கிராம தலைவர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க சமூகத்தின் நடுத்தர வர்க்கமானது சிறிய மனுசப்தார்கள் சிறு கடைகள் வைத்திருப்போர் என்ன பண்றாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் எப்படி இருக்கா ஹக்கீம் என்று அழைக்கிறாங்க கலைஞர்கள் ஏனைய கலைஞர்கள் முகலாய நிர்வாகத்தின் கீழ்நிலை அலுவலர்கள் ஆகியோரை கொண்டிருந்தனர் ஊதிய பெரும் வர்க்கமும் இருந்திருக்கு மீனா மாஸ் எனப்பட்ட முகலாய பேரரசிடும் உள்ளூர் ஆட்சியாளிலிருந்தும் ஜமீன்தாரிலிருந்தும் ஆட்சியரிடமிருந்தும் பெற்றனர் அவங்க என்ன சொல்றாங்க மதா தி மாஸ் என்று அழைக்கின்றனர் அது மட்டும் இல்லாம டெல்லி ஆக்ரா பதபூர் பதபூசிக்ரி லாகூர் அகமது நகர் டாக்கா முல்தான் ஆகிய பேரரசின் முக்கியமான நகரங்களாகும் சோ முகலாயர் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா டெல்லி ஆக்ரா பதபூர் சீக்ரி லாகூர் அகமது நகர் டாக்கா முல்தான் ஆகிய பேரரசின் முகமு முக்கிய நகரமாக அங்கே இருந்திருக்கு சோ மெயினா பாத்தீங்கன்னா சமகால ஐரோப்பிய நகரங்களான லண்டன் பாரிஸ் போன்று இந்த நகரங்கள் இருந்ததற்கான அமைச்சிருக்காங்க முகலாயர்கள் சோ மெயினா பாத்தீங்கன்னா சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்த மக்கள்களில் ஆண்கள் லங்கோடு எனப்பட்ட கௌபீரத்தையும் பெண்கள் சேலையும் அணிந்திருந்தன என்று சொல்லிடுறாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம இப்படி தியரியா பார்க்குறோம்னா உங்களுக்கு கூட்டுல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம தியரியா பார்க்கறோம் ஸோ ஆல்ரெடி ஜாகிர்தார் முறை ஜ மனுசப்தார் ஆல்ரெடி நம்ம பார்ட் அந்த மூலாயிர பார்ட்டில் பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டிய தேவையில்லை ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம் ஸோ முகலாய சமூக கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரபுகள் அங்கம் வகித்திருக்கிறார்கள் ஸோ பெரும்பாலர் பிரபுகள் எப்படி அளிக்கிறனா மத்திய ஆசியா மற்றும் ஈரானிலிருந்து வந்தவர்தான் பிரபுகளாக அந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க ஆப்கானியர் இந்திய முஸ்லிம்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா அல்ல என்று அழைக்கின்றனர் ராஜபுத்திரர்கள் மராத்தியர்கள் ஆகியிருக்கும் பிரபுகள் என்னும் சமூகத்தை மேல்நிலை பெற்றிருக்காங்க சோ அக்பருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு விழுக்காடு மேற்பட்ட பிரபுகள் வந்து ராஜபுத்திர என கண்டறியப்பட்டுள்ளது அக்பர் ஆட்சி காலத்தில் ராஜபுத்திரர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ராஜர் தோடார்மால் ராஜா மான்சிங் மற்றும் ராஜா பீர்பால் போன்றவர்கள் நம்முடைய அக்பரின் ஆட்சி காலத்தில் பதவியில் இருந்திருக்காங்க அது ராஜபுத்தர்கள் அரசு நிர்வாகத்திலிருந்து பல்வேறு பணியிடங்களுக்கு அதாவது காயிஸ்தர் மற்றும் கத்ரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நியமித்தனர் ஜஹாங்கீர் ஜாஜஹான் அவுரங்கசீப் ஆகியோர் காலத்தின் மராத்திய பிரபுகளாக நியமித்தனர் எடுத்துக்காட்டா ஜிவாஜியின் தந்தை பாத்தீங்கன்னா வந்து ஜி ஜாயானி, பணி புரிந்ததற்கான சான்று கிடைத்திருக்கிறது மீனா இந்து பெண்கள் அடைவதற்கு முன்பே திருமணம் செய்து அது மட்டுமல்ல மரபு வழி பங்கு பெறுவதற்கு குறைந்தபட்ச உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது உயர்ஜாதி பெண்களுக்கு இடையில் விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது மட்டும் இல்லாம முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் என்னும் பணப்பரிசை அதாவது மணமகன் மணமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம் பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தனர் முகலாயர் ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா முஸ்லிம் பெண்கள் என்ன பண்றாங்க திருமணத்தின் போது மணமகனிடம் சில பரிசுகளை பணப்பரிசுகளை வந்து பெறுவதற்கான அமைப்பு அந்த முறையில் பின்பற்றிருக்காங்க இதான் நம்முடைய முகலாயத்தின் சமுதாயம் சோ அவருடைய பொருளாதாரம் சோ முகலாய பொருளாதாரம் காடு சார்ந்த வேளாண்மை பொருளாதாரம் ஆகும் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா கைவினை தொழில்களுக்கும் கச்சா பொருட்களை வழங்கியது தச்சர் மற்றும் கப்பல் கட்டுவோர் மேல் பூச்சி சாயம் தயாரிப்போர் மரங்களை நம்பி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க மரங்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஊதியம் பணமாகவோ பொருளாகவோ அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீர் பாசனமே முக்கிய பாசன முறையாக இருந்திருக்கிறது முகலாய ஆட்சி காலத்தில் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்டு பயிர்கள் வகைகளை அயனி அக்பரி ஸோ அயனி அக்பரி என்ற நூலில் பாத்தீங்கன்னா ரபி கா காரிப் ஆகிய இரு வேளாண்மை பருவங்களில் பயிரிட செய்யப்பட்ட பயிர்கள் வகைகளை பற்றி அதுல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம புகையிலையும் மக்காச்சோளமும் பதினேழாம் நூற்றாண்டில் அறிமுகமாயின இருக்கு முகலாயர் ஆட்சி காலத்தில் புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பதினேழாம் நூற்றாண்டில் பின்னர் மிளகாய் வேர்க்கடலை அறிமுகமாயின அண்ணாச்சி பழம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து அறிமுகமானது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டு முறையில் மாம்பழ ரகங்களை போர்ச்சுகீஸர் வளர்த்தார்கள் சோ உருளைக்கிழங்கு தக்காளி கொய்யா ஆகிய பின்பந்தன மீனா பார்த்தீங்கன்னா அவுரி மற்றொரு முகலாய முக்கிய வனப்பயிராகும் ஸோ வணிகப் பயிராகும் சாரி அவுரி என்பது முகலாயர் ஆட்சி காலத்தில் முக்கிய வணிக பயிராகும் ஸோ பட்டு உற்பத்தி வங்காளத்தில் செழிப்பாக இருந்திருக்கு அது மட்டும்தான் உலக சந்தைக்கு அதிகமான பட்டு துணி அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமாக நம்மளுடைய வங்காளம் விளங்கியிருக்கு ஸோ கொஸ்டின் கேட்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க முகலாயர் ஆளும் வர்க்கத்திற்காக நிலவரியே ஸோ முகலாயர் ஆளும் ஆட்சி காலத்தில் நில வரியே மிக முக்கியமான வரியாக வசூலிக்கப்பட்டது விளைச்சலில் ஒரு பங்காகும் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு ஜப்தி முறை வந்து பின்பற்றிருக்கிறார் ராஜர் தோடாமலா அறிமுகம் செய்யப்பட்ட அந்த ஜப்தி முறை நம்முடைய அக்பர் ஆட்சி காலத்தில் பின்பற்றிருக்காங்க நிலத்தின் அளவு விளைவிக்கப்பட்ட பயிர் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பணமாக செலுத்தும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது சோ நிலத்தின் அளவை செய்து மொத்த அளவின் அடிப்படையாக கொண்டே வரி நிர்ணயம் செய்யப்பட்டது அதை பின்பற்றது யாருன்னா ராஜர் தோடாமல் நம்முடைய அக்பரின் அரசவையில் இருந்த வருமான வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஜப்தி முறையை ஜப்தி முறை யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் பின்பற்றதுன்னு அக்பர் ஆட்சி காலத்தில் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி கொஸ்டின் ஸோ நகர நகர்ப்புற பொருளாதாரம் கைவினை தொழிற்கூடங்களை சார்ந்திருக்கிறது சோ நகர்புற பார்த்தீங்கன்னா சிட்டில வந்து கைவினை பொருளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க கர்கனா என்னும் தொழிற்கூடங்களில் விலை உயர்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன அரசு குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை அரண்மனை சார்ந்த கர்கனாக்கள் தானே உற்பத்தி செஞ்சிருக்காங்க வர்த்தகமும் வணிகமும் மூலாயிர ஆட்சி காலத்தில் வர்த்தகம் வணிகம் பாத்தீங்கன்னா பஞ்சாரா என்னும் நாடோடி வணிக இனக்குழு பெருமளவான பொருட்கள் என்ன தொலை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செஞ்சிருக்காங்க என்னென்ன பாத்தீங்கன்னா அரிசி சர்க்கரை மஸ்லின் பட்டு உணவு தானியம் என்ன பண்ணிருக்காங்க ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் முக்கிய வணிக மையமாக திறந்திருக்கிறது வங்காளம் முக்கிய வணிக தலமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அரிசி சர்க்கரை மஸ்லின் பட்டு தானியம் ஆகிவிட்ட ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் மிக முக்கிய ஒரு வணிக மையமாக இருந்திருக்கும் சோழமண்டல கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சிக் காலத்தில் பருத்து துணி உற்பத்திக்காக புகழ்பெற்றிருந்தது சார் சோழ கடற்கரை பருத்து உற்பத்தி புகழ்

பதினேழுக்குடைய இப்ப இருப்பது போல அங்க வந்து சராய் என்ற ஒரு அமைப்பை வந்து முகலாய ஆட்சி காலத்தில் பின்பற்றிருக்காங்க குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லிம்கள் ராஜபுத்திரத்து மார்வாரிகள் சோழமண்டல கடற்கரை சார்ந்த செட்டியார்கள் மலபார் முஸ்லிம்கள் ஆகியோர் புகழ்பெற்ற வணிக சமூகத்தினர் ஆவர் பாத்தீங்கன்னா வணிகத்தில் மிக முக்கிய பங்கு வச்சிருக்காங்க சோ ஐரோப்பியர்கள் நறுமண பொருட்கள் சாயங்கள் வங்காள பட்டு மஸ்லின் சொரசொரப்பான அச்சிடப்பட்ட துணி பலபளப்பான பருத்தி துணி இங்கு கொள்முதல் செய்தனர் ஸோ ஐரோப்பியர்கள் வந்து இங்கே வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து அந்த நறுமணப் பொருட்கள் பட்டு மஸ்லீம் சுரசுரப்பான சிடும் துணி ப பலபளப்பான பருத்தி போன்றவரை வந்து இங்கே கொள்முதல் செஞ்சிருக்காங்க இதற்கு மாறாக இந்தியா பெருமளவில் தங்கத்தையும் வெள்ளியையும் இறக்குமதி செய்தது ஸோ ஐரோப்பியர் என்ன பண்றாங்க இந்த பொருட்களை வாங்கி அவங்க என்ன பண்ட முறையில் இந்த பொருட்களை வாங்கி தங்கத்தையும் வெள்ளியை வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க சோ முகலாயரின் வெள்ளி நாணய முறை வெள்ளிக்கான தேவை அதிகரித்தது ஆட்சி காலத்தில் வெள்ளி நாணய முறை அறிமுகமாக இருந்திருக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு சோ நல்லா நோட் முகலாயர் ஆட்சி காலத்தில் மதங்கள் மற்றும் பதினேழு ஆகிய நூற்றாண்டுகளில் வைணவ மதம் பல நூற்றாண்டுகள் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி படல் வழியாக முன்மொழிந்த சுலசிதாசர் ஸோ சுழசிதாசர் ராமரை வந்து வழிபட்டிருக்காங்க அதாவது அவர் ராம சரிதமனஸ் என்ற ஒரு ராமர் கடவுளின் அவதாரமாக சித்தரித்தார் ஸோ சுலசி சுழசிதாசர் பாத்தீங்கன்னா ராமசரிதனமஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க அதுல ராமரை பற்றி கடவுள் ராமர பத்தி எழுதியிருக்காங்க பக்தி பக்தியின் இலக்கு விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணரானவது பக்தியின் வெளிப்பாட்டு மேலும் உணர்ச்சிகரமாயிட்டு இருக்கு ஸோ ராமருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான கிருஷ்ணரான அவங்கள வந்து பக்தி இலக்கியத்தில் முக்கிய பங்கு வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வல்லபா வல்லபாச்சாரியார் அவருடைய மகன் வித்தல்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்ப பரப்புரை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்பிரிவை பின்பற்றியவர் சூர்தா சூர் என்னும் ஒரு இலக்கிய உள்ளூர் மொழியில் எழுதினார் வித்தலநாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர் அவர் மட்டுமல்லாமல் இப்பிரிவை பின்பற்றிய சூர்தாஸ் என்பவர் சூர் சராவளி என்னும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார் ஏக்நாத் துக்காராம் ஆகியோர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்களாவரால் பிரபலிக்கப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசருதா இயக்கம் தாழ்த்தப்பட்ட சேர்ந்த ஒரு இயக்கமாக மாறியது யார்னா வியாசராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட அந்த கர்நாடகாவை சேர்ந்த பக்தி இயக்கமான தசருதா என்னும் இயக்கம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை வந்து இயக்கமாக மாறியது இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமை வந்து கபீர் என்று அழைக்கப்படுகிறார் முழுமையான உரு கடவுள் கோட்பாட்டை வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க உருவ வழிபாட்டு சடங்குகள் எல்லாம் சாதி முறைகளை வந்து அவங்க எதிர்த்திருக்காங்க எளிய மொழி நடையில் வந்து எழுதப்பட்டவரின் பாடல்கள் பாத்தீங்கன்னா வாய்மொழியாகவே வட இந்தியாவில் பெரும் பக்தியை பரப்பியிருக்கிறது சோ நம்முடைய கபீர் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை பின்பற்றிருக்காங்க மாதிரியா உருவ வழிபாடு சடங்குகள் சாதி முறைகளை வந்து இருக்காங்க எளிய நடையில் வந்து தன்னுடைய பாடல்கள் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடித்தட்ட மக்கள் புரிந்து கொள்வதற்காக வட இந்தியாவில் முழுவதும் அவருடைய பாடல்கள் வந்து மிக பெற்றது ஸோ கபீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெசவாளர் ஸோ கூற்றுல கேட்பாங்க கபீர் வந்து நெசவாளராக வேளாண்மை தொழில் செய்வரான்னு கேட்பாங்க ஸோ முகலாய ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நெசவாளர்கள் வேளாண்மை செய்ததெல்லாம் அதிகமான சமயத்தை பின்பற்றிருக்காங்க நெசவாளர் ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி சிகை அலங்கார தொழில் செய்தவர் தாது பருத்தியை சுத்தம் செய்பராவார் யார்னா சைன் என்பவர் ஹரியானாவை சேர்ந்த சத்னாமி சமூகத்தவர் தங்களை கபீர் மற்றும் அவருடைய போதனைகளின் வழித்தொன்றலா என கூறுவதில் பெருமை கொள்கின்றனர் சமஸ்கிருதமும் பாரசியமும் முகலாயர் ஆட்சி காலத்தில் மிக சிறப்பு நிர்வாக மற்றும் அறிவுலக நடவடிக்கையில் மொழிகளாக இருக்கையில் பிராந்திய மொழிகள் தங்கள் உயர் துடிப்பு மிக்க இலக்கிய ஆற்றலை ஸோ சமஸ்கிருத பாரசீக மொழிகள் வந்து அவருடைய மூலாயாட்சி காலத்தில் ஒரு சிறப்பு முக்கிய நிர்வாக அமைப்பாக இருந்திருக்கு சீக்கிய மதம் சோ சீக்கிய மதம் ஒரு ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வணிந்து இயக்கமாக தோற்றம் பெற்று பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒன்றாக மாறியது சுக் சீக்கியரின் புனித நூலான குருகிரந்த சாஹிப் இஸ்லாமிய குருவான சேக் பரீத் அவர் மற்றும் பக்தி இயக்க புலவர்களான நாமதேவ கபீர் சைன் ராமதா ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகள் உள்ளடக்கியமாக கொண்டுள்ளது சோ அந்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரகந்த சாஹிப் பார்த்தீங்கன்னா அதுல சாஹிப் இஸ்லாமிய மத குருவான சேக் பரீத்தின் பக்தி இயக்க புலவர்களான ராமதேவர் சோ நாமதேவர் கபீர் சைன் ரவிதாஸ் போன்றவரின் போதனைகள் வந்து அந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளன அவருடைய முக்கிய பதினா கடவுள் ஒருவரே என்ற குருநாக் நம்பினார் சீக்கியர்களின் மத குருவாக அழைக்கப்படுகிற அந்த குருநாக் பாத்தீங்கன்னா கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை பின்பற்றிருக்காங்க கடவுள் உருவமற்றவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என கூறினர் சோ உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் கண்டனம் செய்தார் அனைத்து மக்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் நல்ல நெறிகளை பின்ப கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய சாதி முறையை கண்டனம் செய்தார் முறையை வந்து வெறுத்திருக்காங்க யாரு நம்முடைய சூபிசியம் என்பது இஸ்லாமியின் உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும் ஒரு மத கோட்பாடாகும் சோ சூபிசியம் என்பது இஸ்லாமிய மதத்தின் ஒரு பிரிவாக கருதப்படுகிறது மெயினா பாத்தீங்கன்னா இது ஈரானில் வந்து இக்கோட்பாடு இந்திய ஈரானில் வந்து உதயமாய் இந்தியாவில் வந்து செலுத்து வளர்ந்திருக்கிறது எந்த எந்த சூபிசியம் வைதிக முஸ்லிம்கள் மற்றும் இறையாளர்களுக்கு ஷரியத் முன்வைக்கும் கட்டுப்பாடுகளை சூபிசியம் நிறைவேற்றுகின்ற ஒரு ஏற்புடையதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் சோ ஐரோப்பிய வணிகரின் வருகையோடு பிரான்சிஸ் சேவியர் மற்றும் ராபர்ட் டி நோய்பெலி போன்ற கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் இந்தியா வந்தனர் ஸோ ஐரோப்பியர் ஆட்சி ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது பிரான்சிஸ் சேவியர் ராபர்ட் டி நோவிலி போன்றனா கிறிஸ்துவ மதத்தை பரப்புரை செய்ய இந்தியா வந்தனர் அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் கத்தோலிக்கலாவார் அதற்கு பின்னாடி டேனியர்கள் ஆதரவில் கீழ் முதல் லூத்ரன் மத பரப்பாளர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் தரங்கம்பாடிக்கு வந்தனர் ஸோ டேனீர்கள் ஆதரவில் லூத்தரன் என்ற மத பரப்பாளர்கள் எங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு எங்க வந்திருக்காங்கன்னா தரங்கம்பாடிக்கு வந்திருக்காங்க அவர்களில் ஒருவரான ஷீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை ஆயிரத்தி தொள்ளநூற்றி பதினாலில் தமிழில் மொழி மொழியாக்கம் செய்தார் மற்றும் வெகு விரைவில் பழைய ஏற்பாடு என்ற நூலை வந்து தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது ஸோ விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலாம் ஆண்டு தமிழில் மொழியாக்கம் செய்த யாருன்னா ஷீகன் பால்கு ஸோ அதனால நோட் பண்ணிக்கிறீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஸோ அறிவியலும் தொழில்நுட்பமும் முஸ்லா முகலாயர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வாரணாசி போன்ற மிகச்சிறந்த கல்வி மையங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்பட்டது ஐரோப்பியா வந்து பல்கலைக்கழகங்களும் நிகர இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணியான பெருணியர் வந்து குறிப்பிடுகிறார் ஸோ ஐரோப்பியரில் உள்ள பல்கலைக்கழகங்கள் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகங்களை போன்று நம்முடைய இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இல்லை என்று பிரான்ஸ் நாட்டு பயணி பெருணியர் வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அக்பரின் அவைப்புலவராக இருந்த பெய்சி மற்றும் பாஸ்கராச்சாரியின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்தார் ஸோ பெய்சி என்பவர் அக்பரின் அவைப்புலவராக இருந்த பாஸ்கராச்சாரியின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை வந்து மொழிபெயர்த்தார் ஸோ மீனாக பார்த்தீங்கன்னா நீர் இறப்பியதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்டு சக்கரமான பாரசீக சக்கரம் அதாவது பாபர் காலத்தில் அறிமுகமானது நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்களை ஒன்றாக இணைத்து சக்கரமான அதாவது பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது சிக்கிரியில் நிறுவப்பட்ட நீர் இறைக்கும் இயந்திரம் மற்றும் வெடியுப்பை அதாவது பாத்தீங்கன்னா முகாயிராட்சி காலத்தில் வெடி உப்பை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நீரை குளிர வைக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை அக்பரை சாரும் சோ

பாய்மர கப்பல் திசை நோக்கி வந்து அது தன்னுடைய பயணத்தை செல்லும் அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றிருக்காரு கப்பலின் ஒட்டகம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பெரிய கப்பலில் ஒரு கப்பலை வந்து அதில் அமைச்சு அதன் வழி வந்து தன்னுடைய கப்பல் கடவுள் செல்வதை வந்து அவங்க வந்து அமைச்சிருக்காங்க வரலாற்று அறிஞர் இர்பான் ஹபீப் இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறார் ஸோ இந்திய படைகளில் மேட்ச் லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தபோது ஐரோப்பியாவில் பார்த்தீங்கன்னா பிளிண்ட்லாக் எனப்படும் நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டில் வந்துவிட்டன ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான துப்பாக்கி அதாவது மேட்ச்லாக் எனப்படும் துப்பாக்கி பயன்படுத்தும் போது ஐரோப்பியாவில் பார்த்தினா நவீனமான பிண்ட்லாக் எனப்படும் துப்பாக்கி வந்து பயன்படுத்தியிருக்காங்க நூற்றாண்டில் கூட இந்தியாவில் வார்ப்பிரும்பை உற்பத்தி செய்ய இயலாமல் போனது இது ஒரு முக்கிய காரணம் இரும்பை வந்து நம்மளுடைய சிந்து சமூக நாகரிகத்திலே பார்த்தீங்கன்னா இரும்பை வந்து அவங்க அறியல சோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதினேழாம் நூற்றாண்டில் கூட வார்ப்பிரும்பு செய்வதற்கான ஒரு அமைப்பு இல்லை சோ மீனா முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை மிக சிறப்பாக இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் நிறையா இருக்கு தாஜ்மஹால் செங்கோட்டை அதனா பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இந்தியாவின் கட்டடக்கலை சிறந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா முகலாய்கள் கூண்டு வடிவிலான குமில்களை கொண்ட கவிகை மாடங்களிலும் ஒப்பனை மிகுந்த அலங்கரை அதாவது கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்களை வந்து அவங்க கட்டியிருக்காங்க அதே மாதிரியான நான்கு மூளைகளிலும் எழுப்பப்பட்டுள்ள ஸ்தூபி மாடங்களாலும் தன்னுடைய படங்கள் வரையப்பட்டிருக்கின்றன யாரு முகலாயர் ஆட்சி காலத்தில் ஸோ செங்கோட்டை சிக்ரி பஞ்சுமகால் புலந்தர் வாசா போன்றவை பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு சோ பாபர் ஹுமாயூன் காலங்களில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் உடையதாக இல்லை ஸோ பாபர் ஹுமாயூன் வந்து அதிகமாக அவங்க கட்டிடக்கலைக்கு கட்டடம் கட்டுவதற்கு அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கலாம் ஆனா அரசர்கள் டெல்லியில் உள்ள பூர்ணகிலா பீகார் உள்ள சசாரம் என்னும் இடத்தில் கட்டிய செர்சாவின் கல்லறை இஸ்லாம்சா ஆகியோரின் கல்லறைகளை போன்றவை கண்களை கவரும் கட்டளமாக இருக்கின்றன அது மட்டும் பூர்ணகிலாவில் உயர் அரண் அமைக்க ஒரு நடைமேடையில் மீது அமைக்கப்பட்டுள்ள கல்லறைகள் நாற்புறமும் சூழ்ந்துள்ள நீர்நிலைகள் ஆகியன நவீன கூறுகளாகும் இது பாத்தீங்கன்னா நம்முடைய செர்சா சூரிய ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சிக்கு பிறந்த அவர் ஆட்சி காலத்து பாத்தீங்கன்னா பூர்ணகிலா அண்ட் பீகார் உள்ள சசாராம் என்னும் இடத்தில் கட்டிய சிர்சா மற்றும் இஸ்லாம் கல்லறைகள் பற்றினா சிறப்பாக இருக்கிறது அது மாதிரி அக்பரின் ஆட்சி காலத்தில் ஹிமாலியன் கல்லறை உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது சுற்றிலும் தோட்டங்கள் அமைக்கப்பட்டன ஸோ மெயினாக பாரசீக இந்து மற்றும் முஸ்லீம் அடிப்படையில் வந்து தன்னுடைய கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஸோ மணர் கற்களால் கட்டப்பட்ட ஆக்ரா கோட்டை ராஜபுத்திர பாணிகளை இணைத்து கட்டுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது ஸோ அக்பரின் புதிய தலைநகரான பதபூர் சிக்ரி சோ அக்பரின் புதிய தலைநகரமான பதபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட ஒரு பல கட்டிடங்களை கொண்டது அது பதபூர் சிக்ரியின் மலைப்பூட்டும் வாயு பகுதியும் அக்பர் வந்து என்ன பண்ணிருக்காரு சிவப்பு நிற மற்றும் பளிங்கி கற்களா கட்டிய புலந்தர்வாசா அக்பர் என்ன பண்ணிருக்காரு சிவப்பு மற்றும் பளிங்கி கற்களா புலந்தர்வாசா என்னும் நேர்த்தியான கட்டடக்கலையின் முகலாயின் சாதனைகளை குறிப்பிடத்தக்கது சோ யாரு எந்த கட்டிடத்தை கட்டுறதோ அத நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா கொஸ்டின் நம்ம டிஎன் விஸ்ல கேட்பாங்க சோ ஆக்ராவுக்கு அருகில் உள்ள சிக்கேந்திராவில் உள்ள அக்பரின் கல்லறை மடம் ஒரு பௌத்துவ கட்டிடக்கலை கூறுகளையும் கொண்டிருக்கிறது இருக்கிறது சோ அக்பரின் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஜஹாங்கரின் காலத்தில் நிறைவு பெற்றது சோ அக்பரின் காலத்தில் தொடங்கப்பட்ட ஜஹாங்கீரின் காலத்தில் நிறைவு பெற்றது சோ ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான ஜஹாங்கீர் இதிமத் நூர் தௌலாவுக்கு பார்த்தீங்கன்னா எழுப்பிய கல்லறை முழுவதும் வெள்ளை நிற பலுங்கி கற்களால் முகலாயிர கட்டடம் முதல் கட்டிடமாகும் சோ ஜஹாங்கீர் என்ன பண்ணிருக்காரு ஜஹாங்கீர் நூர் ஜகானின் தந்தையான தன்னுடைய மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா இதிமத் தௌலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கற்களால் முகலாயர் ஆட்சிகளில் கட்டப்பட்ட முதல் கட்டிடம் பாதினா இந்த கட்டிடம் தான் அவர் கல்லறை கட்டிருக்காங்க ஜாஜகான காலத்தில் முகலாய கட்டிடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது ஷாஜ்மஹால் முழுவதும் பழுங்கி கற்களால் உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது கட்டப்பட்டதாகும் சொமீனா பதினா மேல் குமிழ் வடிவ கவிகை மாடத்தையும் அதை சுற்றி நான்கு ஸ்தூபி மாடங்களையும் நான்கு மூலையில் நான்கு தனித்தனியான கோபுரங்கள் அதை மினார் என்று அழைக்கப்படுகிற ஒரு அமைப்பு வந்து அஹ் இந் இந்நினைவிடம் உலக புகழ் பெற்ற சுமீனா பதினா திவானி ஆம் திவானி திவானி காஸ் மோதி மகால் மற்றும் ஹீரா மகால் போன்ற பிரமிட்டும் மகால்கள் வந்து செங்கோட்டை செங்கோட்டையில் வந்து தாஜ் தாஜ்மான் காலத்து கட்டடக்கலை திறன்களை பிரதிபலிக்கின்றன ஸோ ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பழுங்கி கற்களாக கட்டப்பட்டுள்ளது டில்லியில் கம்பீரமான வாயு பகுதியில் வரிசையான கவிகை மாடங்கள் மற்றும் உயரமான மெலிதான கோபுரங்கள் போன்றவை பார்த்தீங்கன்னா ஜிம்மா மசூதி ஆகியன ஜாஜகானால் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளாகும் சோ ஜிம்மா மசூதி யார் கட்டினா ஜாஜகான் தான் கட்டிருக்காங்க ஜாஜகான் பாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தையே இன்றைய புது பழைய டெல்லியில் வந்து உருவாக்கினார் ஜாஜகனா பாத் என்ற நகரத்தை உருவாக்கினா ஜாஜகான் தான் அவருடைய ஜாஜகான் நேமு வருது செங்கோட்டை ஜிம்மா மசூதியும் அமைத்துள்ளன ஜாஜகான் சோ அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுசாஹி மசூதா மசூதி வந்து கட்டப்பட்டது மேலும் அவுரங்காபாத்தில் ரபியா உத் பளிங்கி கற்களான கல்லறையும் கட்டப்பட்டது ஸோ இக்கல்லறை பீமா பிபி மக்பாரா என்னும் பெண்ணின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது சோ ஜஹாங்கீர் ஷாஜஹான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்ட தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும் மகத்தான ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு பாலம் ஆகும் ஸோ முகலாயரில் மிகவும் போற்றத்தக்க சாதனை டெல்லிக்கு நீர் கொண்டு வரும் மேற்கே யமுனா கால்வாயை கட்டியதாகும் ஸோ முகலாயரின் ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை என்று அழைக்கப்பட்டால் டெல்லிக்கு நீர் கொண்டு வருவதற்காக மேற்கு யமுனா கால்வாயை கட்டியது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று கருதப்படுகிறது மீனா பார்த்தீங்கன்னா மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்தேவ் கோவிலும் மற்றும் மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகில் உள்ள சதுர் சதுர்டிஸ் சதுர்டிஸ் என்னும் இடத்தில் உள்ள பீர்சிங் கோவிலும் முகலாய கட்டடக்கலையின் தாக்கத்தை காணலாம் சோ அவருடைய முகலாயர் ஆட்சி காலத்தில் அவை ஓவியங்கள் எப்படி இருந்தன பாத்தீங்கன்னா முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகத்தின் பல அருங்காட்சிகளில் முக்கிய இடம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா குஜராத் மாலவம் போன்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு முக்கிய பங்கு வச்சிருக்கு சோ மத்திய ஆசியாவில் ஆசியாவிலிருந்து ஹிமாயனோடு ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஹிமாயின் வந்து தன்னுடைய ஆட்சி இழைக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆண்டுகள் வந்து நாடோடியா தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க போது வரும்போது இந்திய நுண்கலைஞர்களான அப்துல் சமத் மற்றும் மீர் சைதலி ஆகியோர் என்ன பண்ணுறாரு இந்திய ஓவிய கலையோடு இணைந்து ஒரு ஊக்கம் பெற்றதற்கு அவங்க முக்கிய காரணமாக இருக்காங்க ஸோ பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் அயனி அக்பேரியிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன

ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைதலும் வளர்ச்சி பெற்றன இத்துறையில் மன்சூர் பெரிதும் அறியப்பட்டவராவார் ஸோ ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் உருவத்தை வரைவது மற்றும் விலங்குகளை வரைவது போன்றவை அவங்களுடைய ஆட்சியில் வந்து மிக சிறப்பாக இருந்தது மன்சூர் என்ற ஒரு ஓவியர் வந்து மிக சிறப்பாக இருந்திருக்கிறார் முகலாய நுண் ஓவியங்கள் டச்சு நாட்டின் தலை சிறந்த ஓவியரான ரெம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினோ ஜாஜஹானின் மரபை தொடர்ந்தார் ஆட்சி காலத்தில் ஓவியக்கலை மிக சிறப்பாக இருந்திருக்கு அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் வந்து அதிகமான ஓவிய கலை இருந்ததற்கான சான்று வந்து இருந்திருக்கு சோ இசையும் நடனம் முகலாயர் ஆட்சி காலத்தில் இசையும் நடனம் பாத்தீங்கன்னா பல மில்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த

சிப்பு ஆட்சி காலத்தில் வந்து இசை மற்றும் ஓவியங்கள் சிறப்பா இருந்திருக்கு பிற்கால முகலாய அரசர்கள் ஒருவரான முகமது ஷா இசைத்துறையில் துறையில் முக்கிய வளர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்திருக்கிறார் பாபர்நாமா பாதுசனாமி ஆகிய நூட்களில் இசைகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன சோ நாமா பாபர்நாமா நாமா ஆகிய நூட்களில் பார்த்தீங்கன்னா இசைகளோடு பெண்கள் நடனமாடும் அந்த ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கின்றன இலக்கியங்கள் சோ முகலாய ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா பாரசீகம் சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழியில் வந்து முகாயாட்சிகளுக்கு நன்கு வளர்ச்சி பெற்றன முகலாய பேரரசில் தக்கான அரசுகளிலும் பாரசீக மொழி நிர்வாக மொழியாக இருந்தது பாரசீகம் அவருடைய முக்கியமான மொழியாக இருந்திருக்கு சோ அக்பர் நாமா என்னும் நூலின் அக்பரின் வரலாற்றை வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கியுள்ளார் முகலாய நிர்வாகத்தை பற்றி அவர் அயனி அக்பரில் விவரித்துள்ளார் அறிவியல் புள்ளியல் புவியியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அயனி அக்பரி கொண்டுள்ள அக்கறைகளாக அவை பாராடப்பட வேண்டும் சோ அப்துல் ஹமீது லகோரி பாத்தீங்கன்னா முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஜாஜஹானின் வாழ்க்கை வரலான ஜாஜகானின் பயோகிராபி பாத்தீங்கன்னா பாதுசா நாமா மற்றும் அயனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டதே சோ பாதுசா நாமா பாத்தீங்கன்னா ஜாஜகானின் வாழ்க்கை வரலாறை அயனி அக்பரி அவருடைய கொண்டு தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க ஸோ அவுரங்கசீப்பின் முதல் பத்தாண்டு கால ஆட்சியை பற்றி ஆலம் கி நாமா என்னும் நூலை வந்து எழுதிய முகமது காசிம் ஸோ அவுரங்கசீப்பின் பத்தாண்டு கால ஆட்சியை வந்து யார் எழுதியிருக்கானா ஆலம் கீர் நாமா என்ற நூலில் வந்து அவுரங்கசீப் பத்தி எழுதியிருக்காங்க யார் எழுதினா முகமது காசிம் என்பவர் எழுதியிருக்காங்க ஸோ பாபரின் ஷஹாட்டி துருக்கிய மொழியில் எழுதிய சுயசரிதை அதாவது அப்துல் ரஹீம் கானி ஸோ அப்துல் ரஹீம் அதாவது கான் கானி ஈ கானான் என்பவர் பாரசீக மொழியில் மொழி மொழியாக்கம் செய்தார் ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய பாபரின் ஷாகாட்டி துருக்கிய மொழி எழுதி ஸோ பாபர் துருக்கி பாபரி தன்னுடைய சுயசரிதை பாபர் வந்து துருக்கிய மொழி எழுதினார் அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் என்ன பார்த்தீங்கன்னா கானி கான் என்பவர் என பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் ஸோ நம்முடைய பாபரின் சுயசரிதை துசிக்கி பாபரை துருக்கிய மொழியில் வந்து எழுதப்பட்டுள்ளது அதை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்துவாருன்னா அப்துல் ரஹீம் சோ தபிஸ்தான் என்னும் நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள் மற்றும் அம்மதங்கள் தொடர்பான நூல்களாகிய குறிப்பிட பாரமட்சப்பட்ட விவரங்களை வந்து கொண்டுள்ளது எது பார்த்தீங்கன்னா தபிஸ்தான் சோ அக்பரின் புலவராகவும் மற்றும் அபுல் பாசலின் சகோதரருமான அபுல் பெய்சி பாத்தீங்கன்னா மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்றும் தாரசுயோவரால் உபநிடங்கள் ஜர்இ அக்பர் அதாவது மாபெரும் ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டுள்ளது சோ அபுல் பெய்சியின் மஸ்னாவி உப்தி நஸ்ரி ஆகியன இந்தியாவில் பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்த்தன சோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்கனார் சமஸ் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜவழி பதகா என்னும் நூல் அக்பர் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் அவருடைய அவையில் இருந்த கல்கனார் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குடித்த ராஜவலி பதகா என்னும் நூலை வந்து எழுதியிருக்காங்க வானியல் அறிஞரான நீலகண்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு தசிகனில கந்தி தஜிகனில கந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாஜகானின் அவை புலவரான ஜெகநாத பண்டித ரச கங்காதாரா என்னும் சிறப்புக்குரிய ஒரு நூலை எழுதியிருக்காங்க ஸோ இந்த நூல்களான முக்கியமான நூல் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க ஸோ உருதுமொழி பொதுவான தொடர்பு மொழியாக வளர்ச்சி அடைந்ததாகும் முகலாயர் ஆட்சி காலத்தில் உருதுமொழி நன்கு வளர்ச்சியடைந்திருக்கு ஸோ அப்துல் ரஹீம் கானிய கான் என்பவர் வாழ்க்கை குறித்த மனித உருவல் தொடர்பான பாரசீகரின் சிந்தனைகள் இலையோடும் பக்தி பாடல்களை இந்தியின் கிளை மொழியான பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதினார் ஸோ மீனா பார்த்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம் மக்கள் பேசிய இந்து மொழியின் ஸோ கிழக்கு உத்தரப்பிரச மக்கள் எந்த மொழி ஹிந்தி இந்தி மொழி தான் பின்பற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம வட்டார மொழியானது அவதியில் சோ அவதியில் பார்த்தீங்கன்னா துளசிதாசர் எழுதிய பாடல்கள் அவற்றின் பக்தி சிந்தனைகளுக்கு பிரதி முக்கிய பங்கு வச்சிருக்கு ஸோ ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் அண்ட் முக்தீஸ்வர் ஆகியோரின் இலக்கிய படைப்புகள் மராத்தி இலக்கியின் எழுச்சி பெறுவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது சோ துக்காராமின் பாடல்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியது மற்றும் முத்தீஸ்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராட்ட மொழியில் எழுதினார் சோ நம்மளுடைய மகாபாரதம் ராமாயணத்தை வந்து பாத்தீங்கன்னா முத்தீஸ்வர் என்ன பண்ணிருக்காரு மராத்திய மொழியில் வந்து எழுதியிருக்கிறார் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயர் தனது அமுக்த என்னும் ஆண்டாளை பற்றிய காவியம் ஸோ கொஸ்டின் கேட்பாங்க கிருஷ்ண தேவராயர் எந்த மொழி எழு எந்த நூலை எழுதினா அமுக்த மால்யாதா என்னும் நூலை வந்து ஆண்டாளை பற்றி ஒரு காவியத்தை வந்து எழுதியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அவருடைய அவைப்புலவரான விஜயநகர பேரரசின் கிருஷ்ண தேவராயன் அவைப்புலவரான அல்சானி பெத்தன்னா மனுசரித்ரா என்னும் நூலின் மூலமாகவும் தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்காக தெரிந்தோம் தெலுங்கு தேசத்தின் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பார்த்தோன்னா அல்லசாணி பெத்தண்ணா அவர் மனு சரித்ரா ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க ஸோ அது எந்த மொழியிலும் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காங்க ஸோ ராமாயணம் மகாபாரதம் மலையாள மொழியில் எழுதப்பட்டன ஸோ அஸ்ஸாமிய மொழியில் பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கினார் ஸோ அஸ்ஸாமிய மொழியில் வானியல் கணிதம் யானைகள் மற்றும் குதிரைகளுக்கு சிகிச்சைகளும் முறைகள் அளிக்கப்பட்ட நூல்கள் வந்து படைக்கப்பட்டன சோ ராமாயணம் மகாபாரதம் அசாமிய மொழியில் எழுதப்பட்டன கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் கவிதைகளை கொண்ட சைதன்யா வழிபாட்டு முறை வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது சோ மீனா குரு அர்ஜூன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக்ஸ்பரித் ஆகியரின் பாடல்கள் பஞ்சாபி மொழியின் பரிணம வளர்ச்சிக்கு முக்கிய அடையாளமாக திகழ்கிறது ஸோ லாஸ்டாக பார்த்தீங்கன்னா மாபெரும் சைவ புலவரான குமார குமார கூறுவர் பார்த்தினா பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் குமாரக்கூறுவர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பிள்ளை தமிழ் மற்றும் நீதிநெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை ஏற்றியார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாய் மாணவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்தாங்க ஸோ அறத்தை உள்ளடக்கிய ஒரு பக்தி பாடல்களை இயற்றினார்கள் ஸோ டி நோஃப்லி கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி ஆகியோர் பார்த்தினா தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்ய தொடங்கின இவனா பார்த்தீங்கன்னா வந்து இருந்து வந்தவங்க ஸோ அவங்க இந்திய மொழியின் மீது பற்று கொண்டு அவங்க என்ன பண்ண பண்றாங்க இந்தியா இந்திய இலக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றியிருக்காங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகலாயர் ஆட்சி காலத்தை பற்றிய சமூகம் கட்டடக்கலை இலக்கியம் ஓவியம் ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் வணிகம் ஸோ எப்படி இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவன்த்து போல நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெயின் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொன்ன தேங்க்யூ வெரி மச்